சுரங்க பாதை மூலம் பழனி முருகன் சிலையை கடத்த திட்டம். முருகனை தமிழ்கடவுள் என்பார்கள். இவரை வழிபடும் மரபு கௌமாரம் என்னும் ஒரு வகையான சமயத்தை சார்ந்தது. இந்து சமயங்களுள் இதுவும் ஒன்று என்கிறார்கள். முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனிமலை. அங்கிருக்கும் மூலவர் சிலை குறித்த சர்ச்சைகள் அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. தற்போது பல அதிரடி உண்மைகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சுரங்க பாதை மூலம் பழனிமலை முருகன் சிலையை கடத்த திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் உள்ள பழமையான நவபாஷான மூலவர் சிலையை சுரங்கம் தோண்டி மரப்பெட்டியில் வைத்து கடத்த 2004 முதல் 2006 வரையிலான காலகட்டங்களில் நடந்த சதி திட்டத்தை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேல் தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். பழனி கோவிலில் உள்ள நவபாஷான முருகன் சிலை போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பலரும் அறிந்ததே. கடந்த 2004 இந்த சிலையை மறைத்து 200 கிலோ எடையில் 5 பொன் உற்சவர் சிலையை வைத்தனர். அதில் தங்கம் வெள்ளி சேர்க்கப்பட்டதில் மோசடி நடந்துள்ளதாக 2018 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு புகார் சென்றது. இவ்விஷயத்தில் கைது செய்யப்பட்ட உயரதிகாரிகள். இது குறித்த விசாரணையில் ஸ்தபதி முத்தையா, இணை ஆணையர் கே ராஜா, ஆணையர் தனபால், அறநிலைய ஆணையர்கள் புகழேந்தி, தேவேந்திரன் ஆகியோர் கைதாகினர். தற்போது நவபாஷான சிலையை கடத்த 2004 சதி திட்டம் தீட்டப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நவபாஷான சிலையை மறைத்து உற்சவர் சிலையை வைத்து காலப்போக்கில் அதை கடத்துவதற்கு கூட்டுச்சதி நடந்துள்ளது. கடந்த 2004 ஐம்பொன் சிலை வைத்து சில மாதங்களில் அகற்றியதும் 2006 அவசரமாக கும்பாபிஷேகம் செய்து 24 கருவறையை பூட்டி வைத்ததும் தற்போது சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளன. 5 பொன் சிலையை கருக்க வைத்து நவபாஷான சிலையை வேண்டுமென்றே கடத்த திட்டமா? தலைமை ஸ்தபதி முத்தையா திருப்பணிகளில் அதிக அனுபவம் கொண்டவர். 5 பொன் சிலையில் உரிய விதத்தில் உலோகங்களை பயன்படுத்தவில்லை, வெள்ளி தங்கம் குறிப்பிட்ட அளவில் சேர்க்கப்படவில்லை எனில் நவபாஷான சிலை முன் வைக்கும் பொழுது சில மாதங்களில் கருமையாகிவிடும். நவபாஷான சிலை கடத்த திட்டமிட்டே 5 பொன் சிலையை செய்தது விசாரணையில் தெரிந்துள்ளது. நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கு அதிபதி முருகன். செவ்வாய்க்கான பரிகாரத்தலம் பழனி கோவில். கடந்த 2004 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவிற்கு செவ்வாய் கிரகம் சாதகமாக இல்லை, பதவிக்கு இதனால் ஆபத்து என கேரள ஜோதிடர் உன்னிகிருஷ்ண பணிக்கர் கூறினார். இதனால் நவபாஷான சிலையை மறைத்து இரவோடு இரவாக ஆகம விதிகளை மீறி மூலவர் சிலை போன்றே 5 பொன் சிலையை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது நடக்க இருந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அல்லூர் சிவாச்சாரியார் முன்னிலையில் 5 பொன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பக்தர்களின் எதிர்ப்பு குரல்கள். ஆகம விதிப்படி கருவறைக்குள் 2 மூலவர் சிலைகள் இருக்கக்கூடாது என்கிறார்கள் பக்தர்கள். இது குறித்து திருமூலர் தனது திருமந்திரத்தில் தாவர லிங்கம் பரித்தோன்றில் தாபித்தால் ஆவது முன்னே அரசு நிலை கெடும், சாவதன் முன்னே பெருநோய் அடுத்திடும் என கூறி மேற்கோள் காட்டி பக்தர்கள் போராட்டம் கடையடைப்பு நடத்தினர். ஆனால் தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவே இல்லை. லோக்சபா தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. அப்போது இணை ஆணையர் பதவியில் இருந்த கே ராஜா இடமாற்றம் செய்யப்பட்டார். சில நாட்களிலேயே புதிய நிர்வாக அதிகாரி சுந்தரம் முன்னிலையில் June 7 கருவறைக்குள் வைக்கப்பட்ட 5 பொன் சிலை அகற்றப்பட்டது. பின் நவம்பரில் பழனிமலை முருகன் கோவிலில் ஜெயலலிதா சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் அரங்காவலர் குழு தலைவராக SV பாலசுப்பிரமணியம் என்பவர் நியமிக்கப்பட்டார். அவசர கும்பாபிஷேகம். சிறிது காலம் அமைதியாக இருந்த அரசு மீண்டும் 2006 சட்டசபை தேர்தலில் வெற்றிக்காக மலையாள ஜோதிடர் உன்னிகிருஷ்ண பணிக்கரின் ஆலோசனையின்படி பழனி கோவிலில் திடீர் கும்பாபிஷேகம் நடத்துவதாக அறிவித்தது. அதற்கு முன்னர் 2000 கும்பாபிஷேகம் நடந்தது. சொல்லப்போனால் அடுத்த கும்பாபிஷேகம் 2012 நடந்திருக்க வேண்டும். கும்பாபிஷேகம் என்ற நிகழ்வு 12 ஒருமுறைதான் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஆகம விதிமுறைகளை மீறி கும்பாபிஷேகம் 2006 நடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. அதே வேளையில் திடீரென 24 திருப்பணிகளை அவசரமாக முடித்து கும்பாபிஷேகம் செய்தது பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது.
பின்னணியில் யார்? பழனிமலை முருகன் சிலை குறித்த சர்ச்சை பின்னணியில் ஞான தண்டாயுதபாணி சுவாமி பக்தர் பேரவை செந்தில்குமார் கூறியதாவது, 2006 கும்பாபிஷேகத்தின் போது 24 நாட்கள் கருவறையை பூட்டி திருப்பணி நடந்தது. அந்த நாட்களில் முருகனின் வேல் உருவத்தை வைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். இவ்வளவு பெரிய புனிதமான கோவிலில் ரகசியமாக இரவு முழுவதும் திருப்பணிகள் செய்து குழி தோண்டினர். பெரிய மரப்பெட்டியும் கொண்டு வந்தனர். அதன் நோக்கம் என்ன என்பது அப்போதே கேள்வி எழுப்பினோம். சுரங்கம் தோண்டி பெட்டியில் வைத்து நவபாசான சிலையை கடத்த முயற்சி நடந்திருக்க வேண்டும் என சந்தேகப்பட்டோம். அது தற்போது உறுதியாகியுள்ளது. அப்போதைய செயல் அலுவலர் சுந்தரம், அறங்காவலர் குழு தலைவர் எஸ் வி பாலசுப்பிரமணியம், உன்னிகிருஷ்ண பணிக்கர், அறநிலையத்துறை அமைச்சர் பி சி ராமசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சந்தேகத்திற்கு மேலும் இடம் கொடுத்த கோவில் மணி. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் 300 கிலோ எடையுள்ள நாதமணியின் 25 கிலோ எடையுள்ள நாக்கு கழன்று கடந்த 2004 விழுந்தது. இதுவரை சரி செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதன் பின்னணியில் பழனி மூலவரை மறைத்து ஐம்பொன் சிலையை வைத்ததுதான் காரணம் என பக்தர்கள் கூறி வந்தனர். கடந்த 2018 ஜூலை 11 பழனிமலை கோவிலில் சிறப்பு பூஜை செய்து டபுள் லாக்கரில் உள்ள ஐம்பொன் சிலையை எடையிட்டு வீடியோவில் பதிவு செய்தனர். இச்சிலையின் எடை 221.1 கிலோகிராம். இதன் உயரம் 111 சென்டிமீட்டர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் SP ராஜாராம் குழுவினர் அதை கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து திருநாகேஸ்வரம் திருமேனிகள் பாதுகாப்பு மையத்தில் தற்பொழுது சிலை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உண்மை எதுவென பொறுத்திருந்து பார்ப்போம். பழனிமலை முருகன் சிலை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. IBC தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.